Hi friends, in the video, we will talk about the made for up. In the video, subscribe to the channel and press the bell icon. In the made for up, மூன்றாவது கலப்புகளோ கலநீர் ஏரிகளிலும் காணப்படுகின்றது. இதனை நாங்கள் ஸ்ரீலங்கா பேஸ் பண்ணி பார்த்துக்கொள்வோம். அந்த வகையில் முதலாவதாக ஆற்று பள்ளத்தாக்குகள் பற்றி அவதானிக்கின்ற போது பிரதான நதிகளினை பொறுத்தவரை இலங்கையில் 103 நதிகள் இருக்கின்றது. இதில் 80 நதிகள் உலர் வலயத்துக்கு உரித்தாக காணப்படுகின்றது. அதில் அதிகமானது பருவகால நதிகள் ஆகும். பருவகால நதிகள் மீன்ஸ் வந்து ஏதாவது மழை பொழிகின்ற சந்தர்ப்பங்களில் உருவாகின்ற நதிகளாக அந்த பருவகால நதிகள் காணப்படுகின்றது. எஞ்சிய நதிகள் ஈரவலியத்துக்கு உரித்தான நதிகளாக காணப்படுகின்றது. இந்த ஈரவலியத்துக்கு உரித்தான நதிகளை பொறுத்த மட்டில் அது வந்து நிரந்தர நதிகளாக இருக்கும். அதாவது வந்து இயஃபுல்லாக அந்த நதி பாய்ஞ்சு கொண்டு இருக்கும். மகாவலிகங்கை நீளமான நதியாக காணப்படுவதோடு ஈரவலயம் மற்றும் உலர்வலயம் ஆகிய இரண்டு பிரதேசங்களுக்கும் நீரினை வழங்குகின்றது. மகாவலி கங்கை என்ற நீரேந்து பிரதேசம் மகாவலி கங்கை தான் வந்து ஸ்ரீலங்காலேயே லோங்கஸ்ட் ரிவராக காணப்படுகின்றது. அந்த நதியின் நீரேந்து பிரதேசத்தினை அவதானிக்கின்ற போது 10,327 சதுர கிலோமீட்டராக காணப்படுகின்றது. ரெண்டாவது நீளங்கூடிய நதி வந்து மல்வத்து ஓயா. அதனுடைய நீரேந்து பிரதேசத்தினை நாங்கள் பார்க்கின்ற போது 3,246 சதுர கிலோமீட்டர்களாக காணப்படுகின்றது. எங்களோட நாட்டினை பொறுத்தவரை மழை வீழ்ச்சியானது அதாவது மழை நீர் வந்து அதிக அளவு கடலினை சென்று அடையக்கூடிய ஒரு நாடாகத்தனங்கிற நாடு காணப்படுகின்றது. இது விடயமாக கருதப்படுகின்றது. ஈரவலய நதிகளும் உலர்வலய நதிகளையும் பார்க்க ஈரவலய நதிகள் மூலம் விடயமாகிற நீரின் அளவு வந்து அதிகமாக இருக்கும். இலங்கையில் இருக்கிற அந்த நதிகளில் அளவு வச்சு நான் கிலோமீட்டர்ஸ் அதை பேஸ் பண்ணி நாங்கள் அவதானிக்க முதல் 10 நதிகளையும் பார்ப்போம். அந்த வகையில் மகாவலி கங்கை வந்து 335 கிலோமீட்டர்கள் நீளத்தினை கொண்டு காணப்படுகின்றது. ரெண்டாவதாக இருக்கின்ற நதி வந்து மல்வத்து ஓயா. அது வந்து 164 கிலோமீட்டர்கள் நீளம். மூன்றாவதாக கலா ஓயா இருக்கின்றது. அது 148 கிலோமீட்டர்கள் நீளம். நான்காவதாக காலனி கங்கை. அதனை பொறுத்த மட்டில் அது 145 கிலோமீட்டர்கள் நீளத்தினை கொண்டு காணப்படுகின்றது. ஐந்தாவது ஆறாவது இடங்களில் வந்து 142 கிலோமீட்டர்ஸை கொண்டு யான் ஓயா தெதிரு ஓயா காணப்படுகின்றது. ஏழாவது இடத்தில் வளவகங்கை. அது 138 கிலோமீட்டர்கள். எட்டாவது இடத்துல மாதிரு ஓயா காணப்படுகின்றது. அது 135 கிலோமீட்டர்கள். ஒன்பதாவது இடத்துல வந்து மகா ஓயா காணப்படுகின்றது. மகா ஓயாவினை பொறுத்த மட்டில் அது 134 கிலோமீட்டர்கள் நீளத்தினை கொண்டு காணப்படுகின்றது. பத்தாவது இடத்துல வந்து கழுகங்கை இருக்கின்றது. அது 129 கிலோமீட்டர்கள் காணப்படுகின்றது. இது தவிர வெவ்வேறு நதிகளாக கிருந்தி ஓயா இருக்குது, கும்புகன் ஓயா, மாணிக்க கங்கை, ஜின் கங்கை, மீ ஓயா, கல்லோயா போன்றன காணப்படுகின்றது. அடுத்ததாக உள்ளக நீர்த்தேக்கங்கள் பற்றி பார்ப்போம். இந்த உள்ளக நீர்த்தேக்கங்களை பொறுத்தவரை இலங்கையில் உள்ளக நீர்த்தேக்கங்கள் நிரம்பியுள்ள நிலத்தினிவு வந்து 2,905 சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். இதில் 731 சதுர கிலோமீட்டர்கள் வடமத்திய மாகாணத்தை பேஸ் பண்ணி காணப்படுகின்றது. வடமத்திய மாகாணம் வந்து ஒரு விவசாய வடமத்திய மாகாணம் வந்து அனுராபுரம் பழனிவா டிஸ்ட்ரிக்டை பேஸ் பண்ணி காணப்படுகின்றது. அது வந்து ஒரு விவசாய ஃபுல்லாக மென்ஷன் பண்ணி அதிகளவு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் வந்து காணப்படுது. அதனால் வந்து இங்கே வந்து அதிக குளங்கள் காணப்படுகின்றது. வரலாற்று காலந்தொட்டே இங்கு மன்னர்களால் குளங்கள் கட்டப்பட்டு வந்து அப்படியே வேஸ்ட் பண்ணி வந்து அதிக குளங்கள் நிறைஞ்ச இடமாகத்தான் இந்த வடமத்திய மாகாணம் காணப்படுகின்றது. இதனால் வந்து வடமத்திய மாகாணத்தில் வந்து அதிக அளவிலான நீர்த்தேக்கங்கள் ஏனைய டிஸ்ட்ரிக்ஸோடயோ ஏனைய ப்ரொவின்ஸோட ஒப்பிடையே காணப்படுகின்றது. அடுத்ததாக அந்த கடல் நீரேரிகள் கலப்புகள் பற்றி நாங்கள் அவதானிக்கின்ற போது நாட்டின் கரையோரத்தினை சூழ பல கலப்புகள் கடல் நீரேரிகள் காணப்படுகின்றது. மணல் தடைகளினால் பிரிக்கப்பட்டுள்ள ஒடுங்கிய வாய்ப்பகுதியினால் கடலோடு தொடர்பு இருக்கின்ற இந்த கலப்புகளில் பல சிறிய ஆறுகள் பாய்கின்றது. கலப்புகளில் இருப்பது சவர்நீர் அதாவது உவர்நீர் தென்மை.
குறிப்பாக மட்டக்களப்பு கடல் நீரேரி, புத்தள கடல் நீரேரி, கலமட்டிய போன்ற இதற்கு சிறந்த உதாரணங்களாக காணப்படுகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேற்பரப்பு நீர் தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மீதும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.